பராசக்தி, ஓம் இச்சாசக்தி, ஓம் கிரியாசக்தி, ஓம் ஞானாசக்தி. உலகத்தில் அத்தனை இடத்துலையும் சக்தி மயம்தான் அதிகம். சக்தி இல்லையே சிவன் இல்லை. அதனால் சக்தி தான் மிக முக்கியமானது. அதனால் ஒரு தாய்மார்கள் வந்து சாப்பாடு ஆக்குறாங்கன்னு வச்சு, அந்த சாப்பாடு வந்து திட்டமாக பார்த்து எடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க, கொஞ்சம் வேடிக்கை பார்த்தாங்கன்னா அழிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்தா கூழாயிடும், இன்னும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்தா குப்பையில் இருந்து தூக்கி போடணும். அப்போ அந்த பக்குவ நிலையோடு வராங்கள்ல பதம் இது, அந்த பக்குவ நிலையோடு எடுத்து வரும்பொழுது அது போல் இவருடைய ஆசிரமத்தில் இவருடைய ஜீவசமாதியை பக்குவமாக எப்படி எல்லாருக்கும் சாப்பிட்ணும் போல் நானும் ஐயாவும் சேர்ந்து எங்களால் முடிஞ்சதை அந்த பக்குவமாக எல்லாருக்கும் சொல்லி எல்லார் மனசுலேயும் அது புகுந்து எல்லாருடைய குடும்பத்துலேயும் அது புகுந்து நல்லபடியாக இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச கருத்தை ஐயாவுக்கு தெரிஞ்ச கருத்தை நாங்கள் ரெண்டு பேரும் பகிர்ந்துடும், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை வந்து கரெக்டாக நம்பிக்கையோடு செஞ்சோம்னா எல்லா காரியம் வெற்றி கிடைக்கும். அதனால தான் நம்பிக்கை ஒன்று இருக்குமானால் கற்பாறை போன்ற கஷ்டங்களும் கால் விட்டு ஓடி போய்டும்னு சொல்லிக்கிறாங்க. அதுபோல் திட நம்பிக்கையாக இருக்கணும், திட நம்பிக்கையாக இருந்தது, திட நம்பிக்கை இல்லைன்னா எதுலேயும் இரும்பு ஒரு பொருள், இரும்பு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இரும்பு இல்லையா, இரும்பு இருக்கும்போது அது அப்படி அவள் நாலு நாளைக்கு உபயோகப்படுத்த போனால் அதில் துரு பிடிக்குமா துரு பிடிக்காதா, துரு பிடிக்கும். அதே போல் நம்மளை மனசு ரெண்டு நாளும் பெரியவங்களே பார்க்கலன்னு வச்சுக்க துரு பிடிச்சிடும். அதனால் எப்பொழுதும் ஆலயத்தில் மகான்களே ஆலயத்தை தரிசனம் பண்ணிக்கினே இருந்தால் இந்த மனசு பரிசுத்தமாகும், நல்லா புரிஞ்சுக்கணும். இரும்பு போல் இந்த மனசு எப்போதுமே எல்லாருக்கும் இரும்பு, எப்போ ஆப்பிடும் எப்போ தண்ணி உப்பு தண்ணி ஆப்பிடும் உடனே துரு ஏறிடும். அதே போல் இந்த மனசு வந்து ஆசை பாசம் இதெல்லாம் வந்து நிறைஞ்சி அந்த இது வந்து துரு போல் நம்ம ஏறணும். அதெல்லாம் வராமல் இருப்பது தடுக்கக்கூடியது பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் ஆலயங்களுடைய ஆசீர்வாதமும். அப்போ நம்ம சின்ன குழந்தைகள் வந்து நம்ம பெரியவங்களும் போது நற்சங்கங்கள் எங்கெங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் கேட்டு நடக்கணும், புரியுதுங்களா? நற்சங்கங்கள் எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லணும். இப்போ நீங்களே எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிளகா இருக்குது, ஒரு மிளகா சரக்கு மிளகா இருக்குது, வீடு பூரா மூட்டை பூச்சி இருந்ததுன்னா அது பூரா நசுக்க முடியுமா? அவன் என்ன செய்கிறான், அந்த அந்த மிளகாவை கிள்ளிட்டு ஒரு மூட்டை பூச்சியை அடுத்து உள்ளே போட்டு மூட்டை பூச்சியாக அடுத்து பூச்சின்னு எழுதுகிறான், உடனே அந்த வீட்டில் இருக்கிற மூட்டை பூச்சியெல்லாம் செத்து போகுது. உண்டை இல்லையா? பெரியவங்களாம் தெரியுது உண்டை இல்லையா? அதுபோல் பெரியவங்களுடைய சவகாசங்கள் நமக்கும் ஆண்டவனுடைய அருளும் நமக்கு இருந்தால் எல்லாமே நன்மைகளும் நன்மை பயக்க முடியும், எல்லாமே சாதிக்க முடியும், புரியுதுங்களா? எல்லாம் நமக்கு இது எல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் வந்து எனக்கு யாருக்கும் தெரியல எனக்கு யாரும் போகல, நம்பிக்கையோடு போங்க, அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு எல்லாமே காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த ஆலயத்தில் வந்து அவருடைய எனக்கு ரொம்ப நாள் பழக்கமாக இருந்ததுனால அவருக்கு நான் தொண்டு செய்ய போல நான் இருந்து எனக்கு கும்பாவில் கோயில் கும்பாசம் பண்ணுன்னு சொன்னார், நான் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் அவருக்கு நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு, அது ஒரு மன வருத்தமாக தான் இருந்து. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்ககிட்ட நிறைய பகிர்ந்துக்கணும், அதுபோல் எல்லோரும் கேட்டு தெரிஞ்சு சிரிக்கிறதுக்காக உங்களை விடைக்கிறதுக்காக அது சொல்லலை, எல்லோரும் சிந்தனை பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். முன்னுக்கு வந்தால் தான் நமக்களுடைய எல்லோரும் மதிப்பாங்க, மூடி இருந்தால் தான் மதிப்பு, திறந்துவிட்டாக்கா மதிப்பு கிடையாது. அதனால் வாழ்க்கைன்ற ஒரு மூடு பணியை நம்ம கையாளணும், அதனால் வந்து அது போல் இருக்கணும், புரியுதுங்களா? அதுபோல் இருந்து நடந்துன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் கடவுளை வந்து கண்ட நேரத்துலாம் கும்பிடக்கூடாது, புரியுதுங்களா? எந்த நேரம் வேணாலும் கடவுளை போய் கும்பிட்றதுக்கு கடவுள் வரமாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளை கும்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிறாங்க, எப்போனா நீ வந்து குளிச்சுட்டு நெத்தியில் பட்டை போடுன்னு இது போலாம் உடுத்திக்கெல்லாம் போய் தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருந்துக்கினே சாமியை நினச்சாலுமே அவர் செய்வார், புரியுதுங்களா? அதனால தான் வந்து நமக்கு உதாரணமாக பூசணாரு தானே, வீட்டிலே கோயிலே கட்டல, அவருக்கு கோயில் கிட்டே ராஜா வந்து அந்த கோயில் கும்பாசத்துக்கு போவோம், உன் கோயிலுக்கு வரமாட்டேன், இவன் வந்து ஊரே வளைச்சி போட்டு பெரிய கோபுரம் கட்டி நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு வரமாட்டேன், உனக்கு மட்டும் அவன் அச்சாரம் கொடுத்துட்டாரு, நான் வரமாட்டேன். அப்படியேப்பட்ட யாரா நம்ம ஊரில் யாரா இருக்கிறாங்கன்னு தேடி தேடியே காவலாலையை விட்டு பார்க்கும்போது எங்கேயுமே ஆப்பிடல, என்னென்னு பார்த்து நீ வந்து பாரு நாளைக்கு பாரு ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது அவர் வீட்டிலே ஆத்மாக பூஜை பண்ணுறார். அதுபோல் நம்பிக்கை ஒன்று இருக்குமானால்
கட்பாறை போன்ற கஷ்டங்களும் காலை விட்டு விட்டுன்னு தாய்மானர் சொன்ன போல் நமக்கு நம்பிக்கையோடு எதையும் செஞ்சிங்கன்னா நமக்கு எல்லாமே நடக்கும். எது நடக்காத எதுவுமே கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு இந்த வழிபாடுகளை, இது போல் வழிபாடுகள் தொண்டு தொண்டு எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போய் நமக்கு தேவையானதை மட்டும் கிரகிச்சு நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைய மேல்மேலும் நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எல்லாருக்கும் என்னுடைய திரிசூலி தாயினுடைய ஆணையாக எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.